ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பம்பர் கார் ரிவ்யூ. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணி எப்படி டிரைவ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நீங்களே டிரைவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில், ஸோ எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் டிரைவ் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ இருந்தாலுமே ஃபேமிலி இப்போது எல்லாமே டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு கற்றுக்குவோம். ஸோ நம்மள்ட்ட கார் இருக்குது, ஒரு எம்டியான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு கூட இருக்க ஒரு அட்வைசரோடு நம்ம டிரைவிங் கற்றுக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது, ஒரு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கிறது பார்க்குறோம், இதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட்டர் ஏபிசி சொல்லுவோம், ஆக்சிலேட்டர் பிரேக்கு அண்ட் கிளச். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் பிரேக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கணும். ரிலீஸ் பண்ண உடனே நம்ம வந்து பிரேக்ஸில் வந்து காலை வந்து அப்ளை பண்ணிக்கணும், ஃபுல் பிரேக்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கியரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ எஸ் பிரேக் அண்ட் தென் கிளச் வந்து நம்ம வந்து காலை வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எப்போவுமே வந்து கிளச் அண்ட் பிரேக் அப்ளை பண்ணி வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். ஸோ வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு கியரில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ஸோ இஃப் இன்கேஸ் இப்போ இருக்க வெஹிக்கிள்லாம் நமக்கு வந்து சென்சார் வந்துடுது. ஸோ கிளச்சை மிதிக்கிறப்போ நம்ம கிளச் மிதித்தா தான் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, எஸ் ஹேண்ட் பிரேக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் எடுக்கிறப்போ வெஹிக்கிள் வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணியே இருக்கோம், கிளச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலை ரிலீஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும், வண்டி வந்து லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். லைட்டாக எந்திரிக்கும் வெளியேருந்து பார்க்கும்போது தெரியும், இல்லை ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளேருந்து பார்க்கும்போதே ஃபீல் தெரியும். அந்த டைமில் நம்ம வந்து பிரேக்ஸ்லேருந்து கால் எடுத்தோன்னா வெஹிக்கிள் வில் ஸ்டார்ட் மூவிங். பார்த்தீங்களா, வெஹிக்கிள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன், இந்த மெத்தட் ஏன், பிரேக்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கிளச்சை ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மேடுலேயோ பள்ளத்துலேயோ இருப்போம், பள்ளத்தில் இருக்கிறப்போ நமக்கு வந்து வெஹிக்கிள் மூவ் ஆகிறதுக்கு, அதாவது ரோல் ஆகாமல் இருக்கிறது, ஃபார்வர்டோ பேக்வேர்டோ வந்து நம்மளோட நாலேஜே இல்லாமல் ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து பிரேக்கில் ஒரு கால் வச்சுக்கணும், அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், வண்டி வந்து லைட்டாக ஆர்பிஎம் டவுன் ஆகும். ஸோ பார்க்குறோம், பாருங்கள், கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுற ஆர்பிஎம் டவுன் ஆகுதா, டவுன் ஆகுது பார்த்தீங்களா, ஒன்றுக்கு வந்துச்சு ஆர்பிஎம். இந்த மாதிரி இதுவும் ஒரு மெத்தட் தான், நீங்கள் வந்து நம்ம கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சோன்னா ஆர்பிஎம் க்ளோஸ் அப். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறப்போ ஆர்பிஎம் கீழே வருது, அந்த டைமில் நீங்கள் பிரேக்ஸை ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எம்டியான ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் கியர்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ட்ரை பண்ணிட்டே இருக்கப்போ அதே மாதிரி மூவ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணும், வண்டியை ஸ்டாப் பண்ணிடுங்க. பிரேக்ஸ் அப் ஸ்டாப் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளச்சை ஃபுல்லாக ட்ராப் ஃபுல்லாக மிதிக்கணும். நீங்கள் கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சுட்டு அந்த தென் பிரேக். ஸோ பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். அந்த தென் பிரிங் த வெஹிக்கிள் டு நியூட்ரல் கொண்டு வந்துட்டு அகெயின் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிளச்சோட அந்த இது பழகும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நீங்கள் எங்கேயும் கியர் ஷிஃப்டிங்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் கியர்லேயே வெஹிக்கிள் லேர்ன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கியர்லேயே இப்போ வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவோம். ஸோ ஆர்பிஎம் டவுன் ஆகுது, பார்க்குறோம், டவுன் ஆகுது. டவுன் ஆனோடனே பிரேக்ஸ்லேருந்து மட்டும் கால் எடுக்கணும், கிளச்சிலேருந்து ஃபுல்லாக உடனே கால் எடுத்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு வெஹிக்கிளுக்குமே டிஃபர் ஆகும். ஸோ அந்தோட கிளச்சோட மீட்டிங் பாயிண்ட், ஸோ ஹிட்டிங் பாயிண்ட் வந்து ஒரு ஒரு வெஹிக்கிளுக்குமே டிஃபர் ஆகும். அதை நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரே வெஹிக்கிள் நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வெஹிக்கிள் ஓட்டுறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அண்ட் தென் இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா கியர் ஷிஃப்டிங். ஸோ கியர் ஷிஃப்டிங் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோலை கொண்டு வந்துக்கோங்க. வெஹிக்கிளோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஃபஸ்ட் கியர்லேயே மூவ் பண்ணி ஆக்சிலேட்டர் பக்கம் நீங்கள் காலையை எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஆக்சிலேட்டருக்கு போகவே கூடாது. நீங்கள் ஒன்லி கிளச் அண்ட் பிரேக்ஸ்லேயே நீங்கள் வந்து வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணி கற்றுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி எம்டியான ஸ்பேஸில் கற்றுக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஓகேவாக லேர்ன் ஆனதுக்கப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் வந்து எப்போவுமே வந்து வெஹிக்கிள் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான்.
சரிங்களா. இப்போ ஒரு ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் நீங்கள் அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துடணும். ஸோ அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டு தென் தென் கிளச்சை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் செகண்ட் கியர் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் மூவ் ஆரம்பிச்சிடும் அண்ட் தென் ஆக்சிலேட்டர். ஸோ இந்த மாதிரி ஆக்சிலேட்டர், அதே மாதிரி பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறப்போ கிளச்சை மிதிச்சு அப்புறம் தான் பிரேக்ஸ் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ரைட் சைடாக ரைட் சைட் டேர்ன் எடுக்க போகிறோம். ரைட் சைட் டேர்ன் எடுக்கிறப்போ நம்ம இந்த சைட்லேருந்து, அதாவது இந்த இந்த சைட்லேருந்து நமக்கு வந்து வெஹிக்கிள் வர்றதுக்கு வே விட்டுட்டு தான் நம்ம வந்து ரைட் சைட் டேர்ன் எடுக்கணும். ஸோ அதை ஒட்டி இந்த ரைட்டை ஒட்டியே நம்ம வந்து கார்னர் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ரோட்டில் போகிறோன்னா அந்த அந்த ஆப்போசிட், இது வந்து ஆப்போசிட் வே, நம்மளுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் இந்த சைடில் இருக்கிறது ஆப்போசிட் வே, இப்படி தான் நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் போகும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வந்து பைக்கோ கார் காரை வந்து நம்ம வந்து டேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எஸ் இப்போ வந்து பார்க்கலாம், இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்கல, கிளச்சிலே வெஹிக்கிளை மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிவிட்டு எஸ் இப்போது இந்த ஸ்பேஸ் வந்து போதுமானது, ஒரு கார் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு போதுமான ஸ்பேஸ் தான். வீடியோவில் பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைவாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ எஸ் நம்ம இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் தாண்டி ஒரு ஃபுல் டேர்ன் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக வெஹிக்கிள் ஃபுல்லாக டேர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஃபுல்லாக டேர்ன் பண்ணதுக்கப்புறம் வி வில் ரீச் ஒன் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்ம வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஸ்டியர் த வீல் டு த ஆப்போசிட் டைரக்ஷன். அப்படியே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வி ஆர் ஸ்ட்ரெயிட், இந்த ரோடு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம், நம்ம வெஹிக்கிள் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு மேக் த ஸ்டேரிங், அப்போ தான் ஸ்டேரிங் வந்து நம்ம ஸ்டெடி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது நம்ம டேர்ன் பண்ணுறப்போ ரைட், நம்ம ஸ்டார்டிங் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக ரைட்டில் டேர்ன் ஆகிருக்கும் ஸ்டேரிங், ஸ்டேரிங் ரைட்டில் டேர்ன் ஆகி இந்த ரோடுக்கு வந்ததுக்கப்புறமும் இப்படியே வச்சுருப்பாங்க ஸ்டேரிங்கை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறப்போ நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்மளோட பாத்தில் வந்து கரெக்டாக வந்து நின்றோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ரைட் டேர்ன் எடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டுருக்கேன், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் டேர்ன் எடுக்கணும். ஸோ இங்கே ஒரு ரைட் இருக்குது நம்மளுக்கு, இந்த ரைட் டேர்ன் எடுக்கிறப்போ இங்கேருந்து ஒரு வெஹிக்கிள் வருது, ஆப்போசிட்லேருந்து வருதுன்றதுக்கு நம்ம ஒரு கேப் கொடுத்து தான் நம்ம வந்து இதை ரைட் எடுப்போம். ஸோ வாங்க போகிறோம் எப்படி எடுக்க போகிறோன்றத. ஒரு நல்ல கேப் கொடுத்தாச்சு. ஸோ ஃபுல்லாக ஸ்டீரிங்கை வந்து ஸ்டேர் பண்ணிடணும், நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த ரோடு வந்து டேர்ன் ஆகிடுச்சு, ஆனதுக்கப்புறமா வி ஹாவ் டு ஸ்டியர் பேக் த வீல் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு வந்துடும் அண்ட் தென் இப்போ வந்து ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறப்போ அந்த ரைட் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் வெஹிக்கிள் வந்து வெளியே வரும், இங்கேருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ எக்ஸிட் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே பார்க்குறோம், இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு இவ்வளோ கேப் கிடைக்கிது, அந்த கேப்பை வந்து நம்மளோட வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டயர் தாண்டின உடனே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் ஸ்டேரிங்கை. ஸோ ஃப்ரண்ட் வீல் வந்து இப்போது வந்து க்ராஸ் ஆகுது கரெக்டாக, இந்த பில்லர் இந்த பில்லர் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பில்லர் வந்து உங்களோட ரோடு கிட்டே வந்துருச்சு, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ரோடோட லைன் கிட்டே வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் உங்களோட வீல் ஸ்டேரிங் வீலை வந்து ஃபுல் டர்ன், ஓகே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறோம், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி கட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு டர்ன் த ஸ்டேரிங். ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பில்லர் தான் நம்மளுக்கு வந்து கணக்கு. ஸோ இந்த பில்லர் வந்து அந்த ரோடோட எண்டு வந்துருச்சு, ரோடோட கார்னருக்கு வந்துருச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளோட ஸ்டேரிங்கை ஃபுல் லெஃப்ட் கட் பண்ணிவிட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த நம்ம செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்பவும் சொல்லிட்டோம் எப்படி பண்ணணுன்றது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெஹிக்கிள் மூவ் பண்ணுறதுக்கோ டேர்ன் பண்ணுறதுக்கோ ஸ்டேரிங் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கோ ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏசி வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து பை மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக நம்மளோட காரோட இன்ஜின் வந்து ஆஃப் ஆகும் நம்ம கிளச்சு விடுற வேலை. ஸோ ஃபஸ்ட்டு ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் ட்ரைவிங் கற்றுக்கோங்க. ஒன்ஸ் வெஹிக்கிள் நிப்பாட்டினதுக்கப்புறம் பிரேக் அண்ட் கிளச் யூஸ் பண்ணி நிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கணும். ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெஹிக்கிள் வந்து அப்படியே ஐடிங்கில் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த திங் ஃபார் நவ். நம்மளோட இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், மேலும் மேலும் புதிய புதிய வீடியோ கூட நம்ம வருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.